வெல்கம் டு சீக்ரெட் கார்டனர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் இருக்க கடுகை யூஸ் பண்ணி எப்படி கடுகு செடி வளர்க்குறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இந்த வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செடி வளர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி எந்த பாக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன பாக்ஸ்லேயே நம்ம வளர்த்துக்கலாம். அந்த பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நார்மலான கார்டன் சாயில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். செடி வளர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்த சாயிலில் வேணாலும் வளர்க்கலாம். எந்த சாயிலில் வளர்த்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வளரும். அதனால் பார்த்திங்கன்னா நான் நார்மலான கார்டன் சாயில் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீட் சைட் தான் நான் நார்மலான கிச்சனில் எடுத்துகிட்டு வந்த கடுகு தான் இது. இந்த கடுகை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ செடி வளர்க்க போகிறோம். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸை நம்ம தூவி விட்டுடலாம். இது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி இந்த கடுகு சீட்ஸை நான் எல்லாத்தையும் தூவி விட்டுட்டுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நீங்களும் தூவி விட்டுருங்க, சீட்ஸ் எல்லாத்தையும் தூவி விட்டுட்டுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நம்ம எல்லா சீட்ஸுமே இதில் போட்டு முடிச்சாச்சு. எல்லா சீட்ஸையும் போட்டு முடிச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு லேயர் மட்டும் அதில் லைட்டாக மண் போட்டு மூடிடலாம். நான் மூடிட்டுருக்கேன் பாருங்கள், லைட்டாக ஒரே ஒரு லேயர் மட்டும் போடுங்க. மண் அதிகமாக போட்டுறாதீங்க மேலே கடுகு மேலே. இது மாதிரி ஒரே ஒரு லேயர் மட்டும் நம்ம மண் போட்டு மூடிடலாம். எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண் அது மேலே போட்டு லைட்டாக மூடியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வாட்டர் தான். வாட்டர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம எந்த சீட்ஸ் போட்டாலும் பரவாயில்ல, லை நார்மலாக ஒரு வாட்டர் லெவல் தான் கொடுக்கணும். இது மாதிரி பார்த்திங்கன்னா கையால் இது மாதிரி லைட்டாகவே தெளித்து விட்டால் போதும். நான் இப்போ தெளித்து விட்டுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நம்ம தெளித்து விட்டாவே போதும். நம்ம ஓவர் வாட்டரிங்லாம் பண்ணிட்டோன்னா அந்த சீட்ஸ் அழகி போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் இது மாதிரி பார்த்திங்கன்னா கையால் தெளித்து விட்டுட்டு வாங்க. சீட்ஸ் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ்லேயே பார்த்திங்கன்னா எல்லா சீட்ஸுமே நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சு. நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முளைச்சி வரேன்னு நினைக்கவே இல்லை, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக முளைச்சி வர ஆரம்பிச்சுட்டு. கடுகு சீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். ஒரு ஃபைவ் டேஸில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள், பார்க்கவே நல்லா க்ரீனிஷாக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பெருசாகும். நம்ம கடுகு கீரையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு கீரையாக யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக பெருசாகணும். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ்க்கு ஆன அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுலேருந்து கீரையை கூட பெருச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகிற வரையும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான ஒரு பிளேஸில், நார்மலான ஒரு சன்லைட் இருக்கிற பிளேஸில் தான் நான் வச்சு வளர்க்க போகிறேன். ஓவரான சன்லைட் இருக்கிற பிளேஸ்லாம் நான் வைக்கலை. சீட்ஸ் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான சன்லைட்டில் தான் இந்த செடியை நான் வச்சு வளர்த்தேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான லெவலே வாட்டர் லெவல் போதும். ஓவர் வாட்டரிங்லாம் நம்ம பண்ணிடக்கூடாது இந்த செடிக்கெலாம். நம்ம சீட்ஸ் போட்டு வளர்க்குறதுனால பார்த்திங்கன்னா ஓவர் வாட்டரிங்லாம் பண்ணிட்டோன்னா அந்த சீட்ஸ் அழுகி போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா நார்மலான வாட்டர் லெவல் தான். செடி வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சீட்ஸ்லேருந்து வளர்க்குறப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வளரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு செடி வளர்க்குறப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதுலேருந்து நம்ம கீரையை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த செடியை கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் வளர்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி கார்டனிங் வீடியோ நம்ம சேனலில் நிறையா இருக்குது. அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக அந்த வீடியோலாம் பாருங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.